ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். டெய்லி கரண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்னைக்கு ஜான்வரி 9க்கான கரண்ட் ஈவெண்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று நடந்த கரண்ட் ஈவெண்ட்ஸ் ஒரு குயிக்காக ரிவிஷன் பார்த்துடலாம். பிரதமர் மோடியின் மத்திய அரசு முன்னோடி விவசாயி விருது யார் வாங்கியிருக்காங்கன்னா, தமிழ்நாடு நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த பாப்பாத்தி. 2012 நிர்பயா பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 4 பேர்த்துக்கான தூக்கு தண்டனை எப்போ கொடுக்க போகிறாங்கன்னா, ஜான்வரி 22 டெல்லி கோர்ட் பார்த்தீங்கன்னா இந்த உத்தரவை கொடுத்தாங்க. சவுத் இந்தியாஸ் கிளீனஸ்ட் சிட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் இருக்க மேலே திருப்பூந்துருத்தி. 2018 பார்த்தீங்கன்னா அதிக டூரிஸ்ட் எங்கே விசிட் பண்ணாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு. ஜான்வரி 9க்கான கண்டென்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். ஏவுகணைகள் மூலம் ஈரான் தாக்குதல். அமெரிக்கா என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் நாட்டை சேர்ந்த தளபதி ஜென்ரல் காசிம் சுலைமான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சுட்டு கொண்டுட்டாங்க. அதாவது ஆள் இல்லாத விமானம் மூலமாக சுட்டு கொண்டுட்டாங்க. ஸோ இதை தாக்குதல் கொடுக்குற வகையில் ஈரான் என்ன பண்ணாங்கன்னா, ஈராக்கில் இருக்க அமெரிக்கா கமாண்டோ ஃபோர்ஸை பார்த்தீங்கன்னா, அதாவது அமெரிக்காவோட படைத்தளம் இங்கே ஈராக்கில் இருக்குது. ஸோ அந்த ஈராக்கில் இருக்க அமெரிக்கா படைத்தளத்தை ஈரான் பார்த்தீங்கன்னா ராக்கெட் மூலமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி டிஸ்டர்ப் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80 பேர் பார்த்தீங்கன்னா செத்துருக்கிற மாதிரி ஈரான் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆனால் அமெரிக்கா கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மாதிரி யாருமே உயிரிழப்பு நேரிடல அப்படிங்கிற மாதிரி அமெரிக்கா கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. அதே ஈரானில் இன்னொரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா, உக்ரைன் விமானம் வெடித்ததில் 177 பேர் மரணம். அதாவது ஈரான் டு உக்ரைன் போகிறக்க போயிங் ரக விமானம் பார்த்தீங்கன்னா ஒன்று வெடித்து சிதறிடுச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டில் போன 176 பேருமே இறந்துட்டாங்க. ஸோ அந்த போயிங் வகை விமானம் யார் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா, அமெரிக்கா கவர்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஈரானில் என்ன ஆச்சுன்னா, அந்த விமானம் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா வெடிச்சு சிதறிடுச்சு. ஸோ இதுக்கான இஷ்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் போயிட்டுருக்கு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈரான் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விமானம் வெடிச்சதுக்கான பிளாக் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் இந்த பிளாக் பாக்ஸை யார்கிட்டையுமே கொடுக்க மாட்டோம். அதாவது அமெரிக்கா கவர்மெண்ட் கேட்டாலும் கொடுக்க மாட்டோம், வேணும்னா யுக்ரைன் கவர்மெண்ட் கேட்டால் வேணுமா நாங்கள் ரெண்டு பேர் ஷேர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வச்சுக்கலாம் அந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விமானம் வெடிச்சதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எக்ஸாக்டாக யாருக்கும் தெரில எப்படி வெடிச்சது. ஒருவேளை ஏதாச்சும் ஒரு கோளாறால் வெடிச்சுதா, இல்லை ஏதாச்சும் வேறு ராக்கெட் இது தவறாக வந்து மோதி வெடிச்சுதா அப்படிங்கிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் இன்னும் வெளியே வரல. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 171 பேர் பார்த்தீங்கன்னா இறந்து போயிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் டாப் 10 குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் இன் பிக் ஸ்டேட் கேட்டகரி, அதாவது சிறந்த ஆளுமை திறன்மிக்க மாநிலம் அப்படிங்கிற பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் டாப்பில் இருக்கு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா, கர்நாடகா, சத்தீஸ்கர் அப்புறம் ஆந்திரா இருக்காங்க. குரூப் 1க்கான ப்ரிலிமரி சிலபஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி வெளியிட்ருக்காங்க. ஸோ முக்கியமாக அதில் என்ன விஷயம் பார்க்கணும்னா, குரூப் 1 ப்ரிலிம்ஸில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 கொஸ்டினுக்கு 50 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கேட்பாங்க, 150 பார்த்தீங்கன்னா ஜிகே கேட்பாங்க. ஸோ இந்த தடவை என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 200 கொஸ்டினுக்கு 25 கொஸ்டின் மட்டும்தான் மேக்ஸ் கேட்டிருக்காங்க, மீதி 175 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஜிகேலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ சிலபஸ் எந்த மாதிரி அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ வந்திருக்க சிலபஸை திருக்குறள் அப்புறம் பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியம், ஸோ இந்த 2 பாட்டை பார்த்தீங்கன்னா சாப்டர் 8 இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ போன அதாவது 2019 ஆனுவல் பிளானர் படி இந்த இயருக்கான ஃபஸ்ட் எக்ஸாமே பார்த்தீங்கன்னா குரூப் 1 தான் இருக்கும். ஸோ டிஎன்பிசி பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் விட்டுருக்காங்க, அந்த நோட்டீஸ் படி வர ஜான்வரி 20 பார்த்தீங்கன்னா டிஎன்பிசிக்கான குரூப் 1க்கான கால் ஃபார் வரப்போகுது. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வரும். இப்போ ரீசெண்டாக நடந்துட்டுருக்க ஈரான் அமெரிக்கா பிரச்சனை காரணமாக நம்ம கண்ட்ரிக்கு வர கச்சா எண்ணெய் இருக்க மாதிரில பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் மினிஸ்டர் சொல்லியிருக்காரு. ஸோ நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட 80% மேலே கச்சா எண்ணெய் நாம் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறோம். முக்கியமாக யார்கிட்ட இருந்து இறக்குமதி பண்ணுறோம்னா ஈராக் கிட்ட இருந்தால் நாம் கச்சா எண்ணெய் இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இந்த கச்சா எண்ணெயிலிருந்தால் பெட்ரோல் அப்புறம் பெட்ரோலோட பை ப்ராடக்ட்ஸ்லாம் நாம் எடுத்துகிட்ருக்கோம். ஐசிசி பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ரேங்கிங்க்கு விட்டுருக்காங்க.
ஸோ அந்த ரேங்கிங்கில் இப்போ ஃபஸ்ட்டு யார் இருக்காங்கன்னா விராட் கோலி இருக்கார். அதே மாதிரி பவுலிங்கில் யார் ஃபஸ்ட்டு இருக்காங்கன்னா ஆஸ்திரேலிய நாட்டை சேர்ந்த பாட் கமின்ஸ். நூறு ஒளியாண்டு தொலைவில் பூமி அளவுக்கு பெரிய கிரகம், அதாவது நம்ம எர்த்திலிருந்து 100 லைட் இயர்ல டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எர்த்து சைஸ்லேயே இன்னொரு பிளானட் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை யார் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ அந்த அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பிளானட்டுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்கன்னா TOI 700D. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை குரூப் டூவில் எந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த பேரை கொடுத்துட்டு, அதாவது TOI 700D அப்படிங்கிற பேரை கொடுத்துட்டு இது ஒரு பிளானட்டா இல்லை மெட்டராய்ட்ஸா இல்லை காமெட்ஸா இல்லை இது ஒரு ஸ்டாரா. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்பிசி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஸோ நாசா கண்டுபிடிச்ச TOI 700D அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 லைட்டிற்கு அப்பால் உள்ள ஒரு எத்த போலவே ஒரு பிளானட். ஸோ நாம் நாளைக்கு January 10 கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி பார்க்கலாம். டிஎன்பிசி கல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாம் நாளைக்கு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.